வாங்க இன்னைக்கு நம்ம ஜானு சாமியில் நல்லா இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க என்ன சட்னின்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி சார் எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூனு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க இது போல் லெமன் ஜூஸு ஊற்றி செஞ்சு பாருங்கள் சட்னி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி விட்டு அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க எப்பவும் போல் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போலவே செஞ்சு பாருங்கள்